dear children good morning everybody today we will continue this lesson physical features of tamil nadu palm and bridge in rameshwaram is india's first sea bridge built in the year 1930 Padimun ramadu கடல்ல மேல கட்டப்பட்ட பாலம் முதல் பாலம் எதுனா அது பாம்பன் பிரிட்ஜ் அது ராமேஸ்வரத்துல இருக்குது இந்த பிரிட்ஜ் ஆஃப்டர் சைக்ளோன் த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஏற்பட்ட மிகப்பெரிய சைக்ளோன் புயல்லையும் அந்த பிரிட்ஜ் வந்து உயிர் உயிரோட இருக்குது அதாவது உயிர் பித்து நிலையா இருக்குது அது எந்த டேமேஜும் இல்லாம அப்படின்ற யூ நோ அப்படிங்கிற பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செங்குத்தான மலைகள் செங்குத்தான மலைகளை தான் ட்ரூக்ஸ் அழைக்கிறோம் ராக் ஃபேமஸ் ட்ரூக் இன் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சியில் மலைக்கோட்டை இருக்குது இல்லையா அது வந்து இந்த ட்ரூக்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதாவது ஸ்டீப்ராக்ஸ் செங்குத்தான மலைக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா வாட்டர் ஃபால்ஸ்னா நீ அருவி நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் இஸ் எ எ வேர் ரிவர் வாட்டர் ஃபுளோஸ் டவுன் ஃப்ரம் மவுண்டைன் மலை மீதுல இருந்து தண்ணி வழிஞ்சு கீழே வரக்கூடிய அதுக்கு பேர் தான் பேர் அருவியின் பேரு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது சம் ஆஃப் ஆர் சில என்ன அப்படின்னா ஒகேனக்கல் ஃபால்ஸ் இன் தர்மபுரி ஆன் த ரிவர் காவேரி காவேரி ஆற்றிலிருந்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது இது காவேரி ஆறாக வழிந்து ஓடுது

அப்படியே நயாகிரா வாட்டர் ஃபால்ஸோட பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பாருங்க ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸுன்னு தருமபுரி தருமபுரியில் இருக்க ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸையும் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாருங்களெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது நயாக்ரா மாதிரியே தான் இருக்குது இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸும் ஸோ அதனால தான் என்ன சென்றாவு அழக்குறாங்க அப்படின்னா இதை வந்து நயாக்ரா ஆஃப் இந்தியா இந்தியாவின் நயாகிரா அப்படின்னு இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸை அழக்குறாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழு அடுத்து பாருங்க குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் குற்றாலம் ஃபால்ஸ் இஸ் லொகேட்டட் இன் திருநெல்வேலி திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்குது இந்த குற்றாலம் ஃபால்ஸ் இட் இஸ் இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அந்த சித்தார் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சித்தார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ் டோட்டல் பேரருவிட் இங்க பாத்தீங்கன்னா ஒன்பது அருவிகள் இருக்குது இந்த குற்றாலத்தில் அதில் பேரருவி ஐந்தருவி புலி அருவி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நெக்ஸ்ட் சுருளி வாட்டர்ஸ் சுருளி வாட்டர் ஃபால்ஸ் இன் தேனி ஹேர் த வாட்டர் த மேகமலை ஃபால்ஸ் சுருளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து தேனியில் அமைஞ்சிருக்குது இதை வந்து மேகமலை ஃபால்ஸ்ன்னு அழைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரிஸ் ஆஃப் ராக் ஸ்டீப்ஸ் செங்குத்தான மலையிலேருந்து இது விழுது இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் வாட் வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொகேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வட்டப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் இஸ் சரௌண்டட் பை த ஃபாரஸ்ட் ஆன் ஆல் சைட்ஸ் இந்த அருவியை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் காடுகள் நிறஞ்சிருக்குது பீப்புள் ஆர் அலவுட் டு டேக் இ நேச்சுரல் பாத் ஹேர் மக்கள் இங்கே குளிக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய இந்திய தமிழ்நாடு அரசாங்கம் நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர் சொல்லிருக்காங்க Two questions கொடுத்திருக்காங்க which waterfalls is called as the Niagara of India, Indiaவி Niagara நிடைக்குக்குக்குக்குக்குக்குக்கு waterfalls சொல்ல பேர் என்ன, அதாம் first question. Second one, what is the other name of Suruli waterfalls, Suruli waterfalls இன்னுடைய மற்சொரு பையர் என்ன, இந்த two questions கும்குக்குக்கு answer சொல்ல தெரிதாப் பாருங்க, அடுத்து பாருங்க கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய காலநிலை தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும் கிளைமேட் தமிழ்நாடு ஹாஸ் டிராபிக்கல் கிளைமேட் வெப்பமண்டல பகுதி தான் தமிழ்நாடு அண்ட் தேர் இஸ் வெரி லிட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்மர் அண்ட் விண்டர் வெயில் காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் சின்ன வித்தியாசம்தான் இருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது டெம்பரேச்சர் டூரிங் சம்மர் கேன் ரைஸ் அப் டு ஃபார்ட்டி டிகிரிஸ் நல்ல சம்மர் கால சீசனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு இட்ஸ் லொக்கேஷன் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாட் அண்ட் ஹூமிட் வெதர் ஆல்மோஸ்ட் டு த்ரோ த இயர் வித் மைல்டு வின்டர் இங்க ஈரப்பதமும் இருக்கும் கூடவே வெப்பமாவும் இருக்கும் வருஷம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு மைல்டாக மைல்டா ஒரு விண்டர் குளிர் வீசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான காலநிலை தான் தமிழ்நாட்டுல நிலவுது தமிழ்நாடு இஸ் த டிபெண்டட் டிபெண்ட் ஆன் மான்சூன் மான்சூன் அண்ட் ஆஃபன் ஃபேஸஸ் ட்ராட் இன் தமிழ்நாடு எப்பயுமே அப்படின்னா சார்ந்து இருக்கிறது எப்படி அப்படின்னா மான்சூன் பருவமழையை சார்ந்து இருக்கக்கூடிய நில அமைப்பு பெற்றிருக்குது சில சமயத்தில் அந்த பருவமழை பொய்த்து கூட போயிடுது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வறட்சி நிலவும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேட் ஹாஸ் கிளியர் பீரியட்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் ரெண்டு பருவமழை இங்கே பொழியும் ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன் இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் இந்த மாதங்களில் தான் இந்த பருவமழைகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது மறுபடியும் ட்ரை டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ட்யூரிங் விச் மந்த்ஸ் ஜஸ்ட் தி ஸ்டேட் ரிசீவ் சவுத் வெஸ்ட் மான்சூன் செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த வெதர் ஆஃப் தமிழ்நாடு இன் த்ரீ வேர்ட்ஸ் உங்களை ட்ரூ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்ல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் காடுகள் அதிகமான எண்ணிக்கையிலான காடுகள் இருக்குது பக்கத்திலேயே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க டார்க் கிரீன்ல இருக்கிறதெல்லாம் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் மிகவும் அடர்ந்த காடுகள் எல்லாம் டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அது டென்ஸ் ஃபாரஸ்ட் சாதாரணமா அடர்ந்த காடுகள் அடுத்தது ஓப்பன் ஃபாரஸ்ட் அது கொஞ்சம் விதமா எட்டி ஏட்டி இருக்கும் மரங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இல்லாமல் இருக்கும் அது பாருங்க மூணு விதமான சிம்பிள்ஸ் போட்டு உங்களுக்கு குறிச்சு காமிச்சிருக்காங்க எந்த இடத்துல எல்லாம் வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு எங்கெல்லாம் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு எங்கெல்லாம் ஓப்பன் ஃபாரஸ்ட் இருக்குன்றத உங்களுக்கு மேப் போட்டு காமிச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட்ஸ் இன் ஏரியாஸ் நியர் த காட்ஸ் இந்த மலைத்தொடர்களுக்கு பக்கத்துல தான் இந்த காடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது திஸ் ஃபாரஸ்ட் ஹாவ் சோ மெனி ட்ரீஸ் தட் ஓன்லி லிட்டில் சன்லைட் கேன் பி சீன் ஆன் த கிரவுண்ட் கொஞ்சம் இந்த மழை காடுகளில் பாத்தீங்கன்னா சில சூரிய விளைச்சங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வருமா அந்த அளவுக்கு அடர்ந்து இலைகள் மூடி இருக்குது த டாப் மோஸ்ட் பிரான்சஸ் ஆஃப் ட்ரீஸ் கண்டினியூஸ் செயின் சச் தட் லிட்டில் ஆர் நோ சன்லைட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஒரு மரத்தோட கிளை இன்னொரு மரத்தோட கிளைன்னு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி அப்படியே கூரை அமைச்ச மாதிரி இருக்குது அடர்ந்து கீழே வந்து சூரிய வெளிச்சமே படாமல் இருக்குமா இல்லைனா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தான் படுமா தட் இஸ் கால்டு கெனோபே அதுக்கு தான் பேர் கெனோபேன்னு பேர் அதாவது வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகள்னு பேர் சூரிய வெளிச்சமே பூமியில் விழாத அளவுக்கு அடர்ந்த கிளைகளை கொண்ட மரங்களை கொண்ட காடுகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் கெனோபேன் பேர்னு சொல்லிருக்காங்க த ஃபாரஸ்ட் ஆர் டிவைடட் பேஸ்ட் ஆன் த த்ரீ கெனோபே கவர் அந்த காடுகளினுடைய கவர் இருக்குல்ல மேல கவர் இருக்குல்ல அடர்த்தி

தன்மையை வச்சு அதை மூணா பிரிச்சுட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் காடுகளினுடைய வகைகள் பாருங்களேன் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எவர் கிரீன் எவர்னா ஆல்வேஸ் கிரீன்னா பசுமைன்னு அர்த்தம் தமிழ்ல பசுமை மாறா காடுகள் எப்பயுமே பசுமையா இருக்கும் அந்த பச்சையாக இருக்கும் கிரீனிஷா இருக்கும் ரொம்ப அந்த மாதிரி காடுகள பேர் தான் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் பேர் த ட்ரீஸ் இஸ் இன் திஸ் ஃபாரஸ்ட் ஹாவ் லீவ்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் கிரீன் இந்த மாதிரியான காடுகளில் உள்ள மரங்கள்ல எனி டைமும் இலைகள்லாம் பசுமையாவே இருக்கும் ன்ட்ஸ் திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி சண்டு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல இந்த இடங்கள்லாம் இந்த காடுகள் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் பசுமை மாறா காடுகள் காணப்படுது பக்கத்துல போட்டிருக்காங்க பாருங்க பிக்சரும் குடுத்திருக்காங்க பாருங்க எப்படி அழகா இருக்குது பாருங்க வெறும் கிரீனிஷா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டெசிடஸ் அதாவது இலை உதிர் காடுகள் தமிழ்ல இலை காடுகளுக்கு தான் இங்கிலீஷ்ல டெசிடஸ் ஃபாரஸ்ட்னு பேரு தஸ் மீன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஷெட் எவர் இயர் அண்ட் க்ரோ பேக் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காடுகளில் உள்ள மரங்கள்ல இருந்து இலைகள்லாம் கீழே கொட்டிடும் உதிர்ந்துடும் மீண்டும் மறுபடியும் புதுசாக புதிய இலைகள் துளிர்க்கும் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த எவர் கிரீன் ஃபாரஸ்ட் த ஜெனரலி க்ரோ இன் த லோவர் ரீஜன் ஆஃப் த ஹில்ஸ் இந்த காடுகள் வந்து பேசிக்கா எந்த இடத்துல காணப்படும்னா மலை அடிவாரங்கள்ல காணப்படும் மலையின் அடிவாரங்களில் காணப்படக்கூடிய இந்த டெசிடஸ் ஃபாரஸ்ட் அதாவது இலை உதிர் காடுகள் நெக்ஸ்ட் ஸ்வாம் ஃபாரஸ்ட் அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தமிழ்ல சதுப்பு நில காடுகள் இல்லைன்னா அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அது என்ன சதுப்பு நில காடுகள் சதுப்பு நிலம்னாலே என்ன ஒரே சேரும் சகதியுமா இருக்கும் காலை வச்சா கால் ஃபுல்லா உள்ள போயிட்டே இருக்கும் சேத்துக்குள்ள அந்த மாதிரி இடத்துல உள்ள காடுகளுக்கு பேர் தான் இந்த ஸ்வாம்ப் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பேரு இந்த வேர்ட் ஸ்வாம்ப் மீன்ஸ் ஏரியாஸ் வாட்டர் கெட்ஸ் கலெக்டட் ஈஸிலி யூஷுவலி ஃபவுண்ட் நியர் த பீச்சஸ் அண்ட் ரிவர் பெர்ட் நார்மலாக இந்த காடுகள் வந்து எந்த இடத்துல காணப்படும்னா ஆறுகள்லாம் போய் கடலில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அந்த முகத்துவாரம்னு சொல்லுவோம் தமிழில் ஆறுகளும் கடலும் ஒன்றா கலக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரியான காடுகள் அலையாத்தி காடுகள் சதுப்பு நில காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காணப்படும் இன் தமிழ்நாடு வி ஹாவ் த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் நியர் சிதம்பரம் தமிழ்நாட்டில் இந்த காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட் இதோட இந்த லெசன் முடியுது க்ளோசரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரா ஆண்டு ஃபோனா அப்படின்னு ஃப்ளோரா ஆண்டு ஃபோனோனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளான்ஸ் அண்ட் த அனிமல்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அடுத்தது காட்ஸ் காட்ஸ்னா சொல்லிட்டு மலை தொடர்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்குனே அடுத்தது ட்ராட்ஸ் டிராட்ஸ்னா ப்ரோ லாங் ட் பீரியட் ஆஃப் அப்னார்மலி லோ ரெயின்ஃபால் அதாவது பருவமழை மழை போய்த்து போகிறது பருவமழை பெய்யாமல் இருக்கிறது அதுக்கு பேர் தான் டிராட்ஸ் பேர்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீகேப் இவ்வளவு நேரம் நம்ம இந்த லெசன்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமா உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் பாருங்க தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் இன் த சவுத் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இந்தியாவினுடைய தெற்கு பக்கத்துல இருக்குது

பிளைன்ஸ் சமவெளிகள்ல பாத்தீங்கன்னா ஆற்றுச்ச மொழிகள் இருக்குது கடற்கரை சமொழிகள் இருக்குது ரெண்டு டைப்ஸ் பிரிக்கலாம் நெக்ஸ்ட் த கோஸ்ட் லைன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஷேர்டு பை தேர்டீன் இப்போ வந்து ஃபோர்டீன் பழசு தேர்டீன் இப்ப ஃபோர்டீன் டிஸ்ட்ரிக்டா அந்த கடற்கரையை வந்து பதினான்கு மாவட்டங்கள் பிரித்து கொள்ளுது அடுத்தது தமிழ்நாடு ஹேஸ் இட் டிராபிக்கல் கிளைமேட் வெப்ப பகுதி தமிழ்நாட்டில் உள்ள கிளைமேட் வந்து வெப்ப பகுதி அடுத்தது ஃபாரஸ்ட் கேன் பி குரூப் ஆஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்